வணக்கம் அன்பு நண்பர்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து வாத நோய் அப்படிங்கிற எண்பது வகையான வாத நோய் அந்த வாத நோய் வருவதற்குண்டான காரணங்கள் ஒவ்வொரு நோய்க்கும் பின்னால் இருந்து வேலை செய்யக்கூடிய கண்ம வினைகள் வந்து நிறைய இருக்குது இந்த கண்ம வினைகள் இருக்கிற வரைக்கும் அந்த நோயுடைய தாக்கம் வந்து நம்ம உடலில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்போ வந்து நம்ம வந்து முதல்ல வந்து நோய்க்கு மருந்து சாப்பிடணுமா அல்லது கண்மத்தை நிவர்த்தி பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது இப்போது இந்த கண்மத்தை வந்து நிவர்த்தி பண்ணாமல் நோய்க்கு நம்ம மருந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த நோய் வந்து தீராது அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இதை பற்றி அகத்திய மகரிஷி என்ன கூறியிருக்காங்க அவங்களுடைய கண்ம காண்ட நூல்களில் அதாவது பிரதியில் உள்ள நூல்களில் என்ன கூறியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க இருக்கோம் இப்போ வந்து கண்மம்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது நமக்கு கண்மத்தில் வந்து ரெண்டு வகையாக அதை பிரிச்சிருவாங்க அதாவது வந்து கண்மம்னாலே வினை செய்கிறது தான் கண்மம் அப்போ அந்த வினையில் வந்து நல்வினை தீவினை அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கிங்க இந்த நல்வினை செஞ்சால் நமக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலை ஒரு மோட்ச பதவி அதெல்லாம் கிடைக்கும் தீமை செஞ்சோம் அப்படின்னா நரகம் கிடைக்கும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நோய்களுக்கு நோய்களுக்கு உட்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுவாங்க அப்படி உள்ள ஒரு சூழ்நிலையை மாற்றுறதுக்காக அந்த கண்மத்தை வந்து நிவர்த்தி பண்ணுறதுக்காக கண்மத்தை போக்குறதுக்காக வந்து நிறைய வழிமுறைகளை வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு பேர் என்னென்னா கண்ம நிவர்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்து ஒரு பாவத்தை செஞ்சுருக்கோம் அதாவது வந்து தெரிஞ்சு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குது தெரியாமல் செய்யக்கூடிய பாவங்களுக்கு வந்து இறைவன்ட்ட வந்து பாவம் மன்னிப்பு உண்டு ஆனால் கண்மத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா கண்மத்தை நிவர்த்தி தான் இறைவன்ட்ட பாவம் பாவ நிவர்த்திக்கு நிற்க முடியும் ஏன்னா ஒரு பாவத்தை செஞ்சுட்டு நீங்காத பாவமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு ரெமடிஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து தேடிக்கிடணும் தேடினதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம நீக்க முடியும் அப்படி உள்ள கண்மங்கள் என்ன வகையான கண்மங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா ஒவ்வொரு நோய்க்கும் பின்னால் ஒவ்வொரு வரலாறுகள் இருக்குது அந்த வரலாறுகளுக்கு பேர் அந்த க அந்தந்த நோய் சம்மந்தப்பட்ட வரலாறு இப்போ வாத நோய் இருக்குது அப்படின்னா இந்த வாத நோய் ஏன் வந்துச்சு நம்ம உடம்புல அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணுவாங்க ஆய்வு பண்ணும்போது என்னென்ன பாவங்கள் செய்தா இந்த வாத நோய் வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு அதாவது வந்து இந்த கண்மகாண்டம் அப்படிங்கிறத வந்து யாரும் வந்து படித்து சொல்ல மாட்டாங்க அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்மகாண்டம் படிச்சிட்டோம் அப்படின்னா பாவ புண்ணியங்களுக்கு நம்ம பயப்பட ஆரம்பிச்சிடும் அது வந்து உண்மையான ஒரு விஷயம் நல்லது கெட்டதை வந்து பிரித்து ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம ஆளாகிடுவோம் அதுக்காக என்ன செய்வாங்கன்னா உலக மாயையில் இருக்கிறவங்க கண்மகாண்டங்கள் பார்க்க மாட்டாங்க படிக்க மாட்டாங்க அது ஆனால் இதுதான் படிக்கணும் அப்படிங்கிறது தான் விதி முதல்ல இதை தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் இறைவன் வந்து இதை வகுத்து கொடுத்துருக்கான் அப்போ எது நல்ல கர்மா எது கெட்ட கர்மா அப்படிங்கிறதே நமக்கு இன்றைக்கி தெரியல அதாவது கெட்டதையே நம்ம நல்லதாக நினச்சி இன்றைக்கி வந்து புழங்கிட்டு இருக்கோம் மக்கள் அது வந்து ரொம்ப என்னன்னே தெரியாமல் புழக்கத்துக்கு போயிட்டு நான் நல்லது தானே செய்கிறேன் அப்படின்ட்டு கெட்டதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து இதெல்லாம் வந்து கெட்டதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது அதுக்குள்ளே ஆனால் கெட்டது எது நல்லது எதுன்னு இன்னும் உள்ளே அறிஞ்சு ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம போகணும் அதுக்காக தான் இந்த கண்மகாண்ட வரலாறுகளை வந்து பதிவு பண்ணிட்டு வரோம் இந்த கண்மகாண்ட வரலாறுகள் வந்து நிறைய இருக்குது அதாவது மொத்தம் வந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகள் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளுக்கும் பேக்ரவுண்டாக இருந்து வேலை செய்கிறது ஒவ்வொரு பாவ வினைகள் அந்த பாவ வினைகள் நமக்கு எப்படி வருது அப்படிங்கிறத வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அது பாவ வினை தானா அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிடணும் அதை பற்றி அகத்திய மகரிஷி ஒரு பாட்டாக சொல்லியிருக்காங்க இந்த வாத கண்ம வரலாறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இதை இப்போ நான் படிக்கிறேன் அதை நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கிங்க இதெல்லாம் பாவமா அப்படின்னு கேட்பீங்க நீங்கள் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன வாதம் வந்த வகைதான் ஏது நுண்மையாய் கண்மத்தின் வகையை கேளு காலிலே தோன்றியது கடுப்பு ஏது கை கைகாலில் முடக்கியது வீக்கம் ஏது கோலிலே படுகின்ற விருட்சமான குழந்தை மரம் தனை விட்டல் மேல் தோல் சீவள் நாளிலே ஜீவ ஜந்து கால் முறித்தல் நல்ல கொம்பு தலை முறித்தல் நலிந்தல் காணே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இல்லாமல் பாவோம் அப்படின்னுட்டு நம்மளுக்கு இப்போ ஒரு கேள்வி எழும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கண்மை வந்து என்ன வகையில் வருதுன்னு கேளு அப்படிங்காங்க கங்க ஃபஸ்ட்டு மேலே ரெண்டாவது வரியில் பார்த்தீங்கன்னா நுண்மையாய் கண்மை வைந்த வகைதான் கேளு கண்மம் வந்த வகைதான் கேளு அப்படின்னா இந்த கண்மை எப்படி வருதுன்னு மேலே தெரிஞ்சிக்கோ அது நான் இந்த கண்மணி செஞ்சேனா உனக்கு வாத நோய் வரும் அப்படின்காங்க இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் இருக்கோங்கிறத பாருங்கள் குழந்தை மரம் குழந்தை மரம்னா சின்ன மரங்கள் பெரிய நிழல் கொடுக்கக்கூடிய பெரிய ஆலமரமாக இருக்கும் அது குழந்தை மரமாக இருக்கும் அதை வந்து ஒரு ஆள் உயர தாண்டி வரும் அப்படி வரக்கூடிய மரத்தை வெட்டி வீழ்த்தீருவோம் அப்போ வந்து பெரிய நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தை நம்ம சின்ன குழந்தை மரமாக இருக்கும்போது வெட்டி நமக்கு நம்மளுடைய சுய இதுக்காகட்டி நம்ம வெட்டிடுவோம் அப்போ இது பாவோனுங்க அடுத்தாக்கில் என்ன சொல்லுறாங்க பாருங்க கோழிலே படுகின்ற விருட்சமான கோழினால் கம்ப வச்சு அடித்து அந்த இலையில பறிப்பாங்க பாருங்கள் இந்த மாதிரி உள்ள குழந்தை மரம் அதுக்கு தான் குழந்தை பாருங்க இந்த மரத்தை வந்து வெட்டுறது ஒன்று ஒன்று செய்கிற செய்யக்கூடாது அப்படிங்காங்க அடுத்த ஆக்கில் மேல் தோல் சீவல் மருந்து செய்கிற அதை செய்கிறேன் இதை செய்கிற அப்படின்னு சொல்லி தோலை சீவி விட்டுட்டுரு ஸோ சீவி நம்ம எடுத்து தந்துடுவோம் இது பாவம் அப்படின்னாங்க அடுத்த ஆக்கில் நாளிலே ஜீவச்சந்து கால் முறித்தல் ஜீவசந்துகளை வந்து ஜீவசந்துகள்னால் என்னென்னு தெரியுதா நம்மளுக்கு ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்கிறோம் வெட்டி கையை காலம் முறித்து தான் இன்றைக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் மாமிசம் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் அது எல்லா மதத்துக்காரங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் இப்போது இதெல்லாம் பாவம்னு சொல்கிறாங்க அதாவது வேட்டையாடி அடித்து கொள்வது மிருகங்களை அடித்து கொள்வது நான் வந்து ஹண்டிங் போகிறேன் அப்படின்னு சொல்லி பெரிய தோரணையில் போய் அங்கே மிருகங்களை கொண்டுட்டு வந்து பாவத்தை வாங்குறது பாவத்தை வாங்கிட்டு அப்புறம் வந்து பக்கவாதம் முடக்கவாதம் வந்துடுச்சு அப்படின்னு படுத்துக்கிடுவாங்க பல வகையான வாத வகைகள் நிறைய இருக்குது ஏன்னா கைகாலில் வீக்கம் வரக்கூடிய இருக்குது வீக்கம் வீக்கம் போட்டு அதான் அது முதல்ல சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ரெண்டாவது மூணாவது பாயிண்டில் பாருங்கள் காலிலே தோன்றியது கடுப்பு ஏது காலில் இருந்து கடுப்பு வலி உண்டாகுதுல்ல அது ஏன் வருது அப்படின்னு கை காலில் முடங்கியது வீக்கம் ஏது கை காலில் வீக்கம் நீர் கோர்த்து வீக்கம் போடுறது பாருங்கள் அது ஏது அது ஏன் வருது அப்படிங்காங்க இது இந்த கோழிலே படுகின்ற குழந்தை மரம் தன்னை விட்டல் அப்படின்னு அடுத்த பாட்டு கீழே கொண்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி ஜீவசந்துகளை வந்து கொலை செய்து அநியாயமாக கொலை செய்து அதை கொன்று குவிப்பதுனாலும் மரம் செடி கொடிகளை வந்து சின்ன மரமாக பெரிய மரமாகக்கூடிய மரங்களை வெட்டி வீழ்த்ததாலும் தோல் உரிப்பதுனாலும் இந்த வகையான நோய்கள் வருது நல்ல கொம்பு தலைமுறித்தல் அப்படின்னா நல்ல கொம்புனா பெரிய மரத்துடைய கிளைகளை வெட்டிடுறது வெட்டினன்னா அது பெரிய நிழல் கொடுத்துரும் அது போக கனிகளை வந்து கொடுக்கக்கூடிய மரங்கள் பெரிய மரங்கள்லாம் இருக்குது அந்த மரங்களை நம்ம வெட்டி வீழ்த்துறதுனால வரக்கூடிய நோய்கள் பட்டியலில் இந்த வாத நோய் இந்த இந்த கண்ம வினைகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த வாத நோய்கள் வரும்னு பதிவு பண்ணியிருக்காங்க சரி இது பாவம் அப்படின்னு இப்போ தோணுதா அவங்களுக்கு இதுதான் கண்மை வரலாறு இதெல்லாம் பாவம் நீங்கள் ஜீவராசிக்கு மேலே கையை வச்சிங்கன்னா அதோடைய தண்டனைக்கு நம்ம ஆளாக தான் செய்யணும் அதுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பெரியவங்க வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க இப்போ நெல் சாப்பிட்றோம் காய்கறிகள் சாப்பிட்றோம் மரங்கள்லாம் வந்து வெட்டி வீழ்த்துறோம் இதெல்லாம் வந்து பாவ வினைகளில் வருதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்மத்தில் ஒவ்வொரு வகையான வகையாக பிரியுது இதெல்லாம் ஏன்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் செய்யக்கூடியது எல்லாமே வந்து பாவத்தில் வராது ஆனால் நீங்கள் அனா அநியாயமாக அழகுபடுத்துகிற விட அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு வெட்டிக்கிட்டு வெட்டி விறுத்துறது மாமிசங்களை அடித்து கொள்வது வேட்டையாடுறது இந்த மாதிரி பாவங்கள் செஞ்சோம் அப்படின்னா கண்மங்களை வந்து சேரும் அதனால் தேவையில்லாமல் மரஞ்செடி கொடிகளை வெட்டுறது ஆடு மாடுகள் இதெல்லாம் வந்து தேவையில்லாமல் கொண்டு புசிக்கிறது வேட்டையாடுதுன்னு பேரில் புசிக்கிறது இதுக்கெல்லாம் அனுமதி இல்லை நியாயமாக உள்ளதுக்கு அனுமதி இருக்குது வயிற்று பசி அதுக்கு அனுமதி இருக்குது என்னன்னாலும் செய்யலாம் அதுக்கு ரெமடிஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் இப்படி உள்ள பாவங்கள் நம்ம செய்யாமல் இருக்கணும் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு நிவர்த்தி கொடுக்குறாங்க அந்த நிவர்த்தியை நம்ம வந்து அடுத்த பார்ப்போம் நன்றி வணக்கம்